டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் அகாடமி காஞ்சிபுரம். நம்ம இப்போ இந்த 2019-20 வர எதிர்ப்பு நோக்கி இருக்கின்ற பிஜி டிஆர்பியில் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும். இதை விட்டால் எனக்கு வழியே இல்லை. வாழ்க்கையில் வாழ்க்கைக்குள்ள சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தும் போது பயன்படுத்துகின்ற மனிதர்கள் தான் மிகச்சிறந்த மனிதர்களாக சாதனை படைக்கிறாங்க. அதனால் வர வாய்ப்பு சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற்று பணிக்கு போகணும் அப்படின்ற ஆர்வமும் ஆற்றலும் ரொம்ப ஒருங்கே இணைத்து செயல்பட்டுட்டு இருக்கீங்க. சரி, இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆசிரியர் சமுதாயம் பயன்படும் முறைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. ஒவ்வொரு கிளிப்பும் வரும். அது வந்து போட்டித்தேர்வுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது. அதையும் தாண்டி நம்ம பொதுவாக வந்து பணிக்கு சென்ற பிறகு, ஆசிரியர் பணிக்கு சென்ற பிறகு மாணவர்களோடு உருவாடும் போதுன்ற நிகழ்வுகளை விட நாம் புற்றுநோக்கி அதனோட பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் நான் கொடுத்துக்கிறதா நினைக்கிறேன். ஸோ மேலும் நம்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ண ஷேர் செய்யுங்க. ஸோ இந்த முறை 2017 நடந்த டிஆர்பியில் வந்து 2017 வினாத்தள அமைப்பில் பார்க்கும்போது காசியா எஃபெக்ட், காசியா விளைவுன்னு ஒரு வினா கட்டுறாங்க. காசியா விளைவுனா என்ன அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஒரு அந்த கொஷின்ஸ் வந்து எம்எட்ல வந்து இருக்குது. அந்த டிஆர்பி மாடல் கொஷின் பேப்பர் 2019-20 ஸோ விளக்கமாக விரிவாக பார்த்துருந்தா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தாவோ வேறு எதாவது விஷயம் டெட்டில் வந்தால் கூட நம்ம ஈஸியாக பயன்படுத்தலான்றதுனால மீண்டும் நான் அதை பார்த்துட்டு தெரிவிக்கிறேன். இது என்ன சொன்னோன்னா, நிலைநிறுத்தப்பெற்ற தனது வெறுப்பினை டேஸ் என குறிப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிஷனடையான கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க, அன்கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. நிலைநிறுத்தப்பட்ட வெறுப்பு, ரொம்ப அதிகமாக ஏற்பட்ட வெறுப்பு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. காசியா விளைவு, ஆக்க நிலை அழுத்தம், பின்னோக்க தடை, முன் எதிர்பார்க்கப்பட்டன் இருக்கு. இதில் வந்து பின்னோக்கு தடை, முன்னோக்கு தடை அப்படின்றிருக்கோம். டேவிட் ஆஸ்பெல் முல்செக்கர் அப்படின்றவருங்க சொன்னதும் பில் செக்கர் சொன்ன விஷயங்களும் முன்னோக்கு தடை பின்னோக்கு தடையில் இருக்கும். அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ ஆக்க நிலை அழுத்தம் அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படின்னா இவான் பாவ்லோன்னு பார்ப்போம். இந்த காசியாவில் வேணால் என்ன அப்படின்ற இதில் இந்த நிலநிறுத்தப்பெற்ற தனது வெறுப்பினை டேஸ் என குறிப்பிடலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா. ரெண்டு இது விடை வந்து காசியா விளைவு. அவ காசியா விளைவுனா என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கோ. வழக்கமாக ஆக்க நிலை இருத்தம் அப்படின்னு பார்ப்போம், கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது வந்து இவான் பாவ்லோ பார்த்துருப்பாரு. ஸோ அந்த இவான் பாவ்லோ செய்த ஆக்க நிலையிருத்த கண்டிஷனுக்கு எதிர் ஆக்க நிலை இருத்தம், நல்லா ஆப்போசிட்டாக இருக்கிற எதிர் ஆக்க நிலை இருத்தம் அப்படின்ற கிளாசிக்கல் கண்டிஷனை வந்து ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. அதை தான் வந்து ஒருத்தர் வந்து டாக்டர் காசியா, இன்னொருத்தர் வந்து வாட்சன். ரெண்டு பேர் வந்தால் எதிர்நிலை ஆக்க நிலை உறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த எதிர்நிலை ஆக்க நிலை உறுத்தல ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. வாட்சன் வந்து ஒரு குழந்தையை வச்சு, ஆல்பர்ட்னு ஒரு குழந்தையை வச்சு பரிசோதனைகளை பண்ணி ஒரு முடிவில் வெளியிட்டிருப்பாரு. அது எலியை பயன்படுத்தி இவர் காசியா அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம இப்போ அந்த முறை பார்த்து தெரிஞ்சு வச்சுப்போம். காசியா வந்து டாக்டர் ஜான் காசியான்றவர் வந்து அமெரிக்காவில் இருந்த மிகச்சிறந்த உளவியலாளர் மற்றும் டாக்டர். இவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய பேரில் தான் இவருடைய எஃபெக்டை பற்றி நம்ம குஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ காசியா விளைவு, டாக்டர் ஜான் காசியா வந்து கிளாசிக்கல் எதிர்நிலை கண்டிஷனிங் கோட்பாடு வருது பெயரால் இக்கோட்பாடு குறிப்பிடப்படுகிறது. இது எதிர்நிலை கோட்பாடு அப்படின்னா என்ன சொல்லணும்னா, ஒரு இயற்கையான விஷயம் வந்து நம்ம இனிப்பு கடையை பார்த்தோம்னா நம்மளுடைய நாக்கில் உமிழ்நீர் சுரத்தல் என்பது இயற்கையான ஒரு கோட்பாடு. இதற்கு ஆப்போனண்டாக இருக்கிறது தான் வந்து எதிர்நிலை ஆக்க நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஜான் காசியா வந்து எதிர்நிலை ஆக்க நிறுத்த கோட்பாடை வந்து 1950 சோதனை நடத்தி அந்த முடிவுகளை அவருடைய பெயரில் வெளியிட்டார். ஜான் காசியா வந்து அமெரிக்காவை சேர்ந்த உளவியலாளர்னு நான் இருந்து சொன்னேன். ஒரு டாக்டரு ஜான் காசியா கிளாசிக்கல் லிமிடெட் மூலம் கற்றல் செயல்முறைகளுக்கு விதி விலக்குகளை கண்டுபிடிப்பதில் நன்கு அறியப்பெற்றவர். இவரது கோட்பாட்டின்படி ஆக்க நிலையுறுத்தம் என்பது ஒரு இயல்பான தூண்டுதலை இயற்கையாக நேரும் இணைந்த ஒரு வகையை அனுபவிக்கிறார். ஒரு வழக்கமாக நம்ம இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வில் தூண்டுதலில் அதோடு இணைந்த நிகழ்வுகளை நம்ம அனுபவிக்கிறோம். இனிப்பு கடையை பார்த்தவொடனே, மிட்டாய் கடையில் வந்து பார்த்தவொடனே நம்மளோட உண்மையை சுரக்குது அப்படின்னா ராக்க நிறுத்த கோட்பாடு வந்து அது நேர்மறையாக தான் இருக்குது. ஆனால் அந்த காசியா டாக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது வந்து எதிர்மறையாக இருந்தால் ஒரு நெகட்டிவ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத செக் பண்ணியிருக்காரு.
அந்த நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு தான் என்னுடைய பேர் அப்படின்னு காசியா எஃபெக்டாக கொடுத்துருக்காரு. அந்த இனிப்பு பண்டத்தை வாங்குவதற்கான ஒரு தொலைபேசி இணைப்பை நம்ம டயல் செய்யும் போதே புதிய தூண்டுதலுடன் பழைய தானியங்கி பதில் இனிப்பு சுவையை வந்து தொடர்புபடுத்தி கற்றுக்கொள்கிறார். இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது இயல்பாகவே வந்து அதை நினைக்கும் போதே நாய்க்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யுவான் பாவலோட ஒரு கோட்பாடு இருக்கும், அதை பார்த்துருப்போம். ஏன்னா ஆசிரியர்கள் எல்லாருமே கண்டிப்பாக அது தெரியும். அந்த மாதிரி இனிப்பு பண்டத்தை வாங்கும் போதே அதை நம்ம தொலைபேசி டயல் செய்யும் போதே அதோட பழைய தானியங்கி பதில் அதை இனிப்பு சுவையை நம்ம தொடர்புபடுத்தி கற்றுக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, காசியா விளைவில் என்ன ஏற்படுத்துன்னா சிறப்பு ஆக்க நிலநிறுத்தம் வந்து எதிர் நிலநிறுத்த கற்றலில் எதிர்மறையாகவே இருக்கலாம் அப்படின்றாரு. என்ன சார் எதிர்மறையாக இருக்கலாம் அப்படின்னா, நாம் ஒரு உணவை விரும்பி உண்ணுகிறோம், சாப்பிட்றோம், அதை சுவையை அனுபவிக்கிறோம், நாக்கில் எச்சி உருகிறது, ரைட், நல்ல விஷயந்தான், மறுபடியும் மறுபடியும் அதை சாப்பிட்றோம். ஓ, இதெல்லாம் வந்து கிளாசிக்கலாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் அந்த உணவால் நமது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த அதை உயிர் போகும் நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் நலம் குணமான பிறகு ஸோ மறுபடியும் ஒரு உணவை பார்க்க நேருகின்ற போது நம்ம என்ன பண்ணோம், அந்த உணவையே ரொம்ப அடியோடு விருப்பம், எப்பா எது வேணால் கொடுங்க, இந்த சாப்பாட்டமான இந்த விஷயத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்டாண்ட் பவராக இருக்கிற அந்த விஷயத்தை தான் அவர் என்ன சொல்கிறார், காசியா எஃபெக்ட்டு, காசியா விளைவுன்னு உணவையில் அவர் வெளியிட்டிருக்காரு. எதிர்மறை ஆக்க நிலை நிறுத்தம் எனவும் நிலை நிறுத்தப்பட்ட வெறுப்பு எனவும் டாக்டர் காசியா குறிப்பிடுகிறார். இதை முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ், நம்ம பேச்சில் நம்ம பார்க்குற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒரே நிலையில் சொல்லுங்க சார், என்னன்னா பிஜிடிஆருக்கு தோல்வியெனில் மீண்டும் தேர்வே எழுத மாட்டேன் என வெறுப்பது காசியாவையும் முடிவெடுத்துக்கலாம். நல்லா கவனிச்சிக்கோங்க, இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நமக்கு புரியற மாதிரி லைன் வச்சுக்கிங்களேன். பிஜிடிஆருக்கு தோல்வினா மீண்டும் மீண்டும் தேர்வே எழுத மாட்டேன், பட் பிஜிடிஆருக்கு நான் ஒரு மார்க்கில் விட்டுருக்கேன், ரெண்டு மார்க்கில் விட்டுட்டுருக்கிறேன், நான் கட்டாயம் நான் பாஸ் பண்ணிவிடுவேன்ற மாதிரி இருந்தால் அது கிளாசிக்கல் கண்டிஷன். ஏன்னா அடுத்து எப்போ எப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். அப்படி இருந்தால் கிளாசிக்கல் கண்டிஷனே, நான் ஃபெயில் ஆகிட்டேன் இனிமேல் எப்பவுமே எழுத மாட்டேன்னு நினச்சின்னா காசியா விளைவு அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஸோ காசியா விளைவுன்னும் போது அது வந்து அதை பார்த்தாலே நாங்கள் என்ன ஆகும், வொமிட் ஆகிடுவோம், எனக்கு இது வேணவே வேணாம், டோட்டல் அவசியம் பண்ணுறது தான் காசியா விளைவு அப்படின்றது. படத்தை பார்த்தா குழந்தை முகத்தை பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ காசியா இப்போ வர டிஆர்பி நீங்கள் காசியா விளைவில் இருக்கிறீங்களா அல்லது இவான் பாவலோட ஆக்கணுன்ற கண்டிஷன்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தது இந்த காசியா எஃபெக்ட் அதிகமானா என்ன, இந்த உணவு கட்டுப்பாட்டு முறையில் அதிகமானா, பேப்பர் டூவில் ஒரு குவஸ்டின் வந்து அனக்ஸ்ரியா நர்வோசா, அனக்ஸ்ரியா நர்வோசானா என்ன சார் அப்படின்னா, ஒருடைய பாடி ஷேப் வந்து இவ்வளோ லிமிட்டு தான் இருக்கும், அதுக்கு மேலே ரொம்ப குண்டாகக்கூடாது, நான் ஒரே மாதிரி ஸ்லிம் பேட்டர்ன்லேயே இருக்கணும்னா ஒரு சில பெண்களும் சரி ஆண்களும் சரி விரும்பலாம், மேபி அதிகமாக பெண்கள் தான் விரும்புவாங்க. ஸோ அதை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், இந்த ஸ்லிம்மான ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க இல்லையா, அது வந்து அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிப்பாங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, டயட்லேயே இருப்பாங்க. இந்த டயட்லேயே இந்த மாதிரி சுச்சுவேஷனே அவங்க இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விதமான நர்வஸ் சிஸ்டம்லாம் ஏற்பட்டு அனக்ஸ்ரியா நர்வோசா அப்படின்ற ஒரு உளவியல் பிரிவான நோய் தோன்றுவிடுகிறது. இந்த நோய் வந்தால் என்ன சார் வரும்னா, ஏகப்பட்ட ஏற்கனவே இருந்ததே அழகாக இருந்திருப்பாங்க, ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு மாறிடுவாங்க. ஸோ அதுவே ஒரு டிசீஸ் ஆகிட்டு அவனுடைய ஹெல்த் கண்ட்ரோல்லாம் வேறு மாதிரி மாறிடும் அப்படின்றது. சார் போன முறை கிட்டில் அனக்ஸ்ரியா நர்வோசா கேட்டிருந்தாங்க, இன்னொரு முறை ஏதாவது ஆசம் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இது கூட வந்து இந்த தற்காப்பு நடத்தையில் வந்து பாராநோயான ஒரு நோய் வரும், சிசோபிரினியான ஒரு நோய் வரும், அடுத்தது வந்து ஹிஸ்டீரியா அப்படின்னு ஒரு மூணு நோய் இருக்குது. இந்த மூணு நோய்க்கு இந்த டிசீஸ் பற்றி அடுத்த நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் அனரக்ஸியா நவரோசாவை பற்றி நாம் பார்த்துக்கிட்டோம். ஸோ அடுத்த மேலும் தகவல்கள் எதை வேணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள், எக்ஸாம் கேட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ வேறு எதாவது தகவல் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணி பேசிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.